ஏகத்துக்கு தேவையான அனைத்து பூஜைகளும் செய்து வச்சாரு ஐயா. ஏகத்துக்கு தேவையான அனைத்து பூஜைகளும் செய்து விட்டாய்? அனைத்து பொருளும் வாங்கி அதை வைத்து விட்டேன். மத்தானம் மத்தானம் சிவசிவ மத்தானம்
சுகமாக வந்தது போய் ஆசீர்வாதம் எந்திரி தங்க சித்தமேன் பாக்கியம் சுவாமி தேவலோ
தேவலோகத்திலே தேவலோகத்திலே இந்திரனுக்கு இந்திரனுக்கு கூடுவது தேவசபை தேவலோகத்தில் தேவசபை கூடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ரம்பை ஊர்வசி மேனகை என்று சொல்லக்கூடிய நான்கு மாதர்களும் நடனமாடுவது வழக்கம். ஓ நடனமாடுவது வழக்கம். அப்படி நடனமாடிக்கொண்டிருக்கின்ற போது பிரமிதாகப்பட்டவன் இந்த நாட்டியத்தை பார்த்து ரசித்தார். அப்படி ரசித்துக் கொண்டிருக்கும் போது ஊர்வசியம்மனை பார்த்து அவர் இச்சைப்பட்டார். யார் மீது? ஊர்வசியம்மன் மீது. ஊர்வசியின் மீது பிரம்மதேவன். பிரம்மதேவன் ஊர்வசி மீது இச்சைப்பட்டார். இச்சைப்பட்டார். இச்சை என்பது என்ன? ஆசை. அப்படி காம எண்ணத்தோடு அந்த ஊர்வசியம்மனை பார்த்ததும் ஊர்வசியம்மன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட உடனே தேவரை சேர்ந்தார் பாவம் வந்து நேர்ந்துவிடும். ஆமா என்பதற்காக நாட்டியம் முடிந்தவுடனே ஊர்வசியவனாகப்பட்டவன் ஒருபுறமாகத்தானே ஓடத் தொடங்கினார். ஓடத் தொடங்கினார்கள். அப்படி ஓடத் தொடங்கிய உடனே பிரம்மதேவன் இதை அறிந்தார். பிரம்மதேவன் அறிந்து ஊர்வசியம்மனாகப்பட்டவள் ஓடுகிறாளே என்று இவளை இன்றைய தினத்தில் எப்படியாவது சேர வேண்டும் என்று அப்படி என்று ஆசைப்பட்டு அவர் ஓட இவர் ஓட அவர் ஓட இவர் ஓட ஓடிக்கொண்டே இருந்தார். ஓடிக்கொண்டே இருந்தார். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் தருவாயில் பண்ணா வீட்டுல நட கட்டிருக்கோம். பண்ணா வீட்டுல கைது கட்டிருக்கோம். கைது கட்டிருக்கோம். பண்ணாங்கொட்டாய பார்த்ததும் கைது ஒரு நாள் கைது கட்டிருந்தது. அந்த கைதையை பார்த்த உடனே ஊர்வசியவனாகப்பட்டது இவன் விடமாட்டான் என்று அப்படி என்று அறிந்து ஒரு கைதியோடு கைதியாக ஒரு பெண் கைதியாகத்தானே உருவெடுத்தார். ஊர்வசியம்மன் கைதியாக உருமாற்றிவிட்டான். அப்படி உருவெடுத்த உடனே பிரம்மதேவன் பார்த்தார். அந்த கைது கொட்டாய பார்த்த உடனே நாலு கைது மட்டும் படுத்துக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு கைது மட்டும் சுத்து சுத்தி வருகிறது. அப்படி என்று அறிந்து இவர் தான் ஊர்வசி. அப்படி என்று இவர் ஒரு ஆண் கைதாக தேனைவர் விடுத்தார். உருவெடுத்தார். ஆமா. அப்படி ஆண் கைதாக விடுத்து இருவரும் புரட்சி செய்து ரிசிப்பீட்டம் 25 விடுத்து 3.25 ஆணையிட்டு இந்த நாலு முகாமல் அப்படி பிறந்ததால அவருக்கு ஊர்வசியம்மனுக்கும் பிரம்மதேவனுக்கும் பிறந்த நாரத முகாமணி விளக்கம். பண்ணான் வீட்டிலே வளர்ந்து சில காலம் என்ன வேலை பண்ணனுக்கு துணி துவைக்கிற வேலை. அப்படி துணி துவைக்கின்ற வேலையில் நான் அங்கு சென்றேன். கூட தட்டி தவிந்து நடந்து கொண்டிருக்கும் போது என்னை அழைத்து கொண்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் ஆற்றங்கரைக்கு ஆற்றங்கரைக்கு தடாக கரைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த நேரத்திலே நான் என்ன செய்தேன்? அவர் உழமண்டு பல்லா இருக்கு அதை விட்டு கலக்கிறேன். ஆமா. அப்படி கலக்கிய உடனே எனக்கு என்ன பேர் தெரியுமா? கலகக்காரன் என்று கலகக்காரன் வைத்த பெயர் கலகக்காரன். ஆமா. அது மட்டும் ஆமா நாரதன் என்று பெயர். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு சாபம். என்ன சாபக்க? ஒடியா சாபம் எப்படி என்றால் அவனுக்கு அசுராதிகள் 1000 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறந்தது. 1000 ஆண் குழந்தைகளை பரமேசனிடம் வரத்தை கேட்டு சாகாவரம் யாரும் என்ன ஜெயிக்க கூடாது அப்படி என்று ஆணவத்தோடு வரத்தை வாங்கி செல்வதற்காக சென்று கொண்டிருந்தான். ஆமா. அந்த நேரத்தில் நாராயணா நாராயணா
அப்படி சென்ற போது அவன் என்ன தெரிவித்தார், எங்கே செல்கிறீர்கள் அப்படி என்று கேட்ட போது பரமசிவனை பார்த்து வர வாங்க போறோம் அப்படின்னு தெரிவித்தான். அந்த நேரத்திலே நான் என்ன செய்தேன், அந்த பரமன் இங்கு வருவார் அப்படி என்று அன்னவர் பஜனை கோஷ்டிக்கு பஜனை பாடி, உனக்கு சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமா அப்படி என்று கேட்டபோது எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படியே நமோ நாராயணமூர்த்தியை நினைத்து எந்த நேரமும் பஜனை கோஷ்டிக்கு அனுப்பி, ஆமா அந்த 2000 குழந்தைகளும் அனுப்பினோட அண்ணனுக்கு கோபம் பிரவேசித்து சச்சிகளன் செய்தான், அடே சகோதரா சகோதரா இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்து விட்டாயே அப்படி என்று கோபத்தோடு உன் வயிறானது உப்பி, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உன் வயிறானது உப்பி உன் தலையானது சிரமானது 16,000 சுக்களாக போக செலவதி விட்டான் அப்படி என்று சாபம் கொடுத்து விட்டான். அன்று நான் முதல் கொண்டு இன்று நாள் வரை ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்து வருகிறேன் வழக்கம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே கலகமானது புலப்படம் கிடைக்கவில்லை. அதனால நமோ நாராயணனின் நித்தா கலகம் புலப்படலாம். எனக்கு ஒரு கலை கட்டிச்சுங்க, என்ன கலை தெரியா? இப்ப நேரத்துக்கு பாலகரம் கொண்டாடி பக்கத்து வீட்டுக்காரங்க நான் அதி கட்டியாருங்க. இப்ப கலகம் புலப்பட்டு விட்டது. எங்க ஐயா? எங்க தெரியுமா? தட்சிணாபுரி ஆண்டு வரக்கூடிய தட்சகன் இருக்கின்றானே, ஆண்டவனிடம் கலகம் புலப்பட்டது. அதனால எங்க செல்ல வேண்டும்? தட்சிணாபுரம். தட்சிணாபுரம் செல்ல வேண்டும் ஐயா. ஆமா தட்சணனை பார்க்க வேண்டும்.